வணக்கம் गाइस சாப்டர் 16 செட் சி ல 5th சம் பார்க்கறோம் இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா சம்லயுமே வித் ரிப்ளேஸ்மென்ட் தான் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ இந்த சம்ல வித் ரிப்ளேஸ்மென்ட் பிளஸ் வித்தவுட் ரிப்ளேஸ்மென்ட் சேர்த்து பார்க்க போறோம் ஓகேயா எ பாக்ஸ் கண்டெய்ன் 5 ஒயிட் அண்ட் 7 Black balls 2 சக்சஸிவ் டிராஸ் ஆஃப் 3 balls ஆர் மேட் வித் ரிப்ளேஸ்மென்ட் அண்ட் வித்தவுட் ரிப்ளேஸ்மென்ட் The probability of first draw would produce white ball and second draw would produce black ball or respectively bin kuduthirukanga ipo nama vandu ethana balls total la irukku appdin pathina white ball la 5 balls irukku black ball la 7 balls irukku ipo nama with replacement la eppadi pannalam paakalam ipo vandu first inda 12 balls la irundhu 3 balls select panna porom adha dhaan nama vandu inda total number of sample la eludhirukom ஈவென்ட் வந்து என்னது ஃபர்ஸ்ட் டிரால வந்து உங்களுக்கு 3 ஒயிட் பால் செலக்ட் பண்ணனும் அப்படினு சொல்லி கொடுத்திருக்காங்க சோ ஒயிட் பால் வந்து மொத்தம் நமக்கு எத்தனை தான் 5 தான் சோ 5 ல இருந்து 3 செலக்ட் பண்ணப் போறோம் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் ஓகேயா அடுத்து செகண்ட் டிராவையும் சேர்த்து கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் டிரா அண்ட் செகண்ட் டிரா சோ ஆண்ட்ங்கறனால நம்ம வந்து என்ன செஞ்சிருக்கோம் மல்டிப்ளிகேஷன் போட்டுறோம் செகண்ட் டிரால வந்து என்னது மூணு பால்ஸ்மே Black பால்ஸா இருக்கணும் சோ 7 3 டிவைடட் பை 12 3 C போட்டுறோம் இந்த காம்பினேஷன் சிம்பிளிஃபிகேஷன் நமக்கு நல்லா தெரியும் இப்போ நம்ம 5C3 னா நாம என்ன பண்ணனும் மேல வந்து 3 நம்பர்ஸ் வரணும் 5 * 4 * 3 டிவைடட் பை கீழ 3 இருக்கறனால 3 ஃபேக்டோரியல் வேல்யூ போடுறோம் அதே மாதிரி 12C3 னா 12 * 11 * 10 டிவைடட் பை 3C3 3 ஃபேக்டோரியல் வேல்யூ போட்டுறோம் அதே மாதிரி இங்க போட்டு நீங்க சிம்பிளிஃபை பண்ணீங்கனா 7/968 இப்போ 7/968 வந்து இந்த ஆப்ஷன்லயே D ல மட்டும் தான் இருக்கு சோ நம்ம डायरेक्टली ஆப்ஷன் D னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கலாம் ஒருவேளை நமக்கு 7/966 வந்து ரெண்டு ஆப்ஷன்ல இருக்குன்னு வெச்சுக்கோங்க அப்ப நீங்க என்ன பண்ணனும் அப்படினா ரிப்ளேஸ்மென்ட் வித்தவுட் ரிப்ளேஸ்மென்ட் இப்போ நம்ம செஞ்சு பார்க்க போறோம் வித் ரிப்ளேஸ்மென்ட்ல வந்து நம்ம என்ன பண்ணோம் 5C3 டிவைடட் பை 12C3 அதே மாதிரி தான் இங்க வித்தவுட் ரிப்ளேஸ்மென்ட் ஃபர்ஸ்ட் டிரால வந்து மொத்தம் 12 பால்ஸ் இருக்கு 12 பால்ஸ்ல இருந்து 3 பால் செலக்ட் பண்ணப் போறோம் அதுல வந்து ஃபர்ஸ்ட் டிரால மூணுமே ஒயிட் வரணும்ங்கிறதுக்காக 5C3 போட்டோம் வித்தவுட் ரீப்ளேஸ்மென்ட்னா என்னது எடுத்த மூணு பாலை நம்ம திருப்பி போடக்கூடாது ஸோ அப்போ நம்மளுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ்ல இருந்து 3 பால்ஸ் வந்து என்னதாயிரும் ரெடியூஸ் ஆயிரும் இங்கே 12 இருந்தது 3 பாலை எடுத்துட்டோம்னா 9 3C தான் ஆகும் ஆனால் இங்கே எந்த சேஞ்சஸுமே கிடையாது ஏன்னா நம்ம பிளாக் பால் எடுக்கல எந்த பால் எடுத்திருக்கோம் ஒயிட் பால் தான் வெளியில் எடுத்திருக்கோம் ஸோ பிளாக் பாலில் சேஞ்சஸ் இல்லைங்கிறனால 7C3 டிவைடட் பை 9C3 போடுறோம் வித் ரீப்ளேஸ்மெண்ட்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்காது வித்தவுட் ரீப்ளேஸ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் எடுத்த பாலும் நம்ம போடாததுனால டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ்ல 3 பால்ஸ் ரெடியூஸ் ஆகி 9C3 இங்கே வந்து 7C3 இதுல வந்து சேஞ்சஸ் கிடையாது ஏன்னா நம்ம பிளாக் பால் நம்ம எடுக்கவே இல்லை ஸோ 7C3 போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் பாலு ரெண்டாவது எடுக்கிற டிராவில் வந்து பிளாக் பால் இருக்கும் இதே மாதிரி சேம் சிம்பிளிஃபிகேஷன் போட்டிங்கன்னா 5/264 வரும் இதுதான் உங்களுக்கு ஆப்ஷன் டியில் 7/968 5/264 கொடுத்துருக்காங்க ஓகேயா இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ